Welcome to Priya Quiz Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5 minutesல கேரட் பொரியல் எப்படி செய்யறதுன்றதுதான். கேரட் பொரியல் செய்ய என்னென்ன இன்கிரிடியன்ஸ் னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன். 5 கேரட்டை துருவி இருக்கேன். 2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கல்லப்பயிறு, காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் 3 பச்சை மிளகாவை நீட்டு வாக்குல கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 கப் தேங்காவை துருவி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 3 பச்சை மிளகாவை நீட்டு வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க அதிகமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 1 கப் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணதை போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ துருவன கேரட்டை போட்டுடலாம். கேரட்டு போட்டதுக்கப்புறம் உப்பு போடாதீங்க. கேரட்டு சேர்க்கறதுக்கு முன்னாடியே உப்பு போட்டிருக்கேன், இல்லைன்னா ஒரு பக்கம் கறிக்கிற மாதிரி இருக்கும், சரியாக உப்பு கலங்காது. லேசாக தண்ணி தெளித்து கேரட்டை கிளறி விடுங்க. 5 மினிட்ஸில் அது குக் ஆகிடும். 5 நிமிஷம் மிதமான சூடில் இது வேகட்டும். அது வரைக்கும் பிளேட் போட்டு மூடிடுங்க. நடுவில் ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் துருவின தேங்காவை இதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.